إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. على بشار العالم نخرج عن بديون ما هي வல்லநாயகன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ், அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் இவர்களெல்லாம் பயணித்தார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு மிக பெரும் பேரற்புதம் தான் இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். இந்த பயணத்தை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடும் போது, அந்த ஒரே இரவில் தனது அடியாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்துச் சென்ற அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக தூய்மையானவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் அதை சூழ உள்ள பகுதியை நாம் பாக்கியம் நிறைந்ததாக ஆக்கினோம் என்றும் சொல்கிறான். இந்த பாக்கியம் நிறைந்த பூமியாக இந்த வசனத்தின் ஊடாக அறிவிப்பு செய்யப்படுகின்ற ஷாமுடைய பூமி என்பது பாக்கியம் நிறைந்த ஒரு பூமி என்பதை அல் குர்ஆன் பல இடங்களில் கூறி காட்டுகின்றது. ஒரு பாக்கியம் நிறைந்த பூமியாக அந்த பூமி இருக்கிறது. சூரது தீனை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹு தஆலா பலவற்றின் மீது சத்தியம் செய்கிறான். வத்தீனி வஸ்ஸைதூன் வதூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன். இந்த வசனங்கள் அத்திப்பழத்தின் மீதும் ஜெய்தூனின் மீதும் அதே போன்று தூர் சீனா மலையின் மீதும் அபயமளிக்கும் அந்த ஊரின் மீதும் சத்தியமாக அல்லாஹு தஆலா இங்கு செய்கின்ற சத்தியங்கள், இவைகள் அந்த ஷாமுடைய முக்கியத்துவத்தை அந்த பகுதியிலே வளரக்கூடியவைகளாகத்தான்
அத்தி ஜெய்தூன் போன்றவைகள் இருக்கின்றன. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் அனுப்பப்பட்ட பூமியாக மக்கா இருக்கிறது. அதன் மீதும் சத்தியம் செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு உரையாடிய அந்த மலை மீது, தூர் சீனா மலையின் மீதும் சத்தியம் செய்கிறான். இந்த சத்தியங்கள் இந்த இடங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே ஷாமுடைய பூமி என்பது பல நபிமார்கள் அனுப்பப்பட்ட பூமியாக, அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பூமிதான் இன்று சிரியாவிலே மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை அந்த பூமிக்கு கூறி சென்றிருக்கிறார்கள். அந்த பூமி என்பது பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது. அந்த எதிர்ப்புகளின் போதெல்லாம் அதை எதிர்கொண்டு மறுபடியும் அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த பூமி அந்த ஈமானிய பிரகாசத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹிஜ்ரி 15வது வருடம் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹுடைய தலைமையில் தான் ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. பல நபித்தோழர்கள் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் அந்த பூமி வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முன்னறிவிப்புகளை செய்தார்களோ அந்த முன்னறிவிப்புகள் நிறைவேறின. அஹ்சாபுடைய போரை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த நெருக்கடியான அந்த சூழல் முஸ்லீம்களுக்கு எதிராக அன்றைய மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லீம்களுக்கு எதிராக சுமார் 10,000 பேர் ஒரு படை மதீனாவை தாக்குவதற்கு வருகிறது. எதிரிகள் தங்களுடைய முழு பலத்தையும் முஸ்லீம்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அன்று மதீனாவுடைய மொத்த சனத்தொகையே இந்த அளவு இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3,000 பேரை கொண்டு ஒரு படைதான் இருக்கிறது. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக அனைவரும் அணிதிரண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மிகவும் ஒரு நெருக்கடியான சூழல். அல்லாஹு தஆலா அல் ஹஸாபுடைய அத்தியாயத்தில் இந்த நெருக்கடியான சூழலை எப்படியெல்லாம் நபித்தோழர்கள் நெருக்கடிக்குள்ளானார்கள் என்பதை எல்லாம் சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தினான். அவர்கள் சொன்னதெல்லாம் வைது யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் அந்த உள்ளங்களில் நோய் இருந்தது, அந்த நோயுற்ற உள்ளங்கள் எதை சொன்னது என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர்கள் சொன்னார்கள், மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஏமாற்றத்தை தவிர வேற எதையும் வாக்களிக்கவில்லை என்று முனாஃபிக்குகள் சொன்னார்கள். நயவஞ்சகர்கள் சொன்னார்கள், அவர்கள் நெருக்கடிகளுக்குள்ளாகும் போது அவர்களுடைய அந்த நிஃபாக் என்பது வெளிப்பட்டுவிடும். அவர்களுடைய உள்ளத்தில் எதை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அது வெளிப்பட்டுவிடும். அல்லாஹு தஆலா அப்படியான சூழலை ஏற்படுத்துவான். ஏற்படுத்தி அவர்கள் பொய்யானவர்கள், போலியானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துவான். அதே நேரத்தில் மூமின்கள் என்ன சொன்னார்கள், அந்த பெரும் படையை மூமின்கள் பார்த்தபோது சொன்னதெல்லாம், ஹாலா மா வஅதன அல்லாஹு வ ரசூலு, இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எமக்கு வாக்களித்ததுதான். இது அல்லாஹும் ரசூலும் இதைத்தான் எமக்கு வாக்களித்தார்கள். அதே போன்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையைத்தான் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான், அந்த உண்மைதான் நடந்து கொண்டிருக்கிறது. வமா ஜாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, அவருடைய ஈமான் அதிகரித்தது. அல்லாஹ்வுக்கு நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதுதான், அந்த ஈமானை உணர்வுதான் அவர்களுக்குள் அதிகரித்தது ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அந்த நபித்தோழர்கள் அந்த நெருக்கடியான நிலை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பசியின் கொடுமையை தாங்க முடியாமல் இரு கற்களை தனது வயிற்றிலே கட்டியிருக்கிறார்கள்.
நபித்தோழர்கள் பசியின் கொடுமையால் தங்களுடைய வயிற்றில் கல்லை கட்டி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் ஒரு பெரும் ஒரு பாறை குறுக்கிடுகிறது. அதை உடைப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதவிக்கு அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லா என்று சொல்லியவர்களாக கடப்பாறையால் அதில் ஓங்கி அடிக்கிறார்கள். அது வெடித்து சிதறுகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமுடைய வெற்றியின் அந்த முன்னறிவிப்பை செய்தார்கள், அந்த நன்மாராயத்தை வழங்கினார்கள். ஷாம் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அன்று மதீனாவை காப்பதற்கே பெரும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நபித்தோழர்களும் பெரும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த அந்த சூழலில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு தான் ஷாம் வெற்றி கொள்ளப்படும். பசியோடு இருக்கிறார்கள், கற்களை கட்டி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் செய்த முன்னறிவிப்பு தான் ஷாமுடைய வெற்றி. இன்னும் பல நன்மாராயங்களை பல முன்னறிவிப்புகளை அந்த இடத்திலே செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நிறைவேறவிருக்கிறது. எனவே மூமின்களாகிய நாம் தளர்ந்துவிடக்கூடாது. மூமின்களாகிய நாம் நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் தான் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு முறை அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஈ ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வந்து அவர்களுக்கு சலாம் சொன்னேன். அந்த நேரத்திலே அவுஃபா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உள்ளே வர அனுமதித்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய அடையாளங்களாக, அந்த மறுமை நிகழ்வதற்கு முன்னால் நிகழப்போகின்ற அடையாளங்களாக ஆறு விடயங்களை சொன்னார்கள். அந்த ஆறு விடயங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொன்னது, அதாவது மௌத்தி என்று சொன்னார்கள், எனது மரணம் என்று சொன்னார்கள். அவ்வளவு உன்ன அதில் முதலாவதாக எனது மௌத், நான் மரணிப்பேன். இது மறுமைக்குரிய ஒரு அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இறுதி தூதருடைய வருகை என்பதே மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொன்னார்கள் நான் மறுமையும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். தனது இரண்டு விரல்களை இணைத்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதருடைய வருகை என்பதே மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம். எனது மரணம் மறுமைக்குரிய அடையாளங்களில் ஒன்று என்று சொன்ன நேரத்தில் அந்த நபித்தோழர் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அமைதிப்படுத்தினார்கள், ஆறுதல் படுத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ் உடைய வெற்றியை சொன்னார்கள். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியதா இல்லையா? அதாவது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி பீடத்திலே அவர்கள் இருக்கும் அந்த காலத்தில் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. அதனுடைய திறவுகோலை பெற்றுக்கொள்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? அவர்கள் சொன்ன வார்த்தைகள், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸல்லாஹு லனா பில் இஸ்லாம், நாம் ஒரு சமுதாயம். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்? இஸ்லாத்துக்கு முன்னர் அறியாமையிலே மௌட்டீகத்திலும் மடமையிலும் சிக்கி தவித்த ஒரு சமுதாயம். இஸ்லாம் இல்லை என்றிருந்தால் அந்த வெற்றி அவர்களால் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. அந்த வெற்றிகள் கற்பனை கூட அவர்களால் செய்து பார்க்க முடியாது. அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம், அல்லாஹ் எம்மை இஸ்லாத்தின் மூலம் கண்ணியப்படுத்தினான். எமக்கு இந்த கண்ணியம் கிடைத்தது, எமக்கு இந்த உயர்வு கிடைத்தது இஸ்லாத்தின் மூலம் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் இவைகள். கண்ணியம் என்பது இஸ்லாத்தின் மூலம் தான் ஒரு மூமினுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மன் கான யுரீதுல் இஸ்ஸ, உங்களில் யார் கண்ணியத்தை விரும்புகிறாரோ,
உங்கள் யார் கண்ணியத்தை நாடுகிறாரோ ஃபலில்லாஹில் இஸ்ஸது ஜமீஆ, கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது, கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. எனவே நாம் அந்த ரப்புக்கு முழுமையாக கட்டுப்படுவோமாக இருந்தால் நாம் இவ்வுலகிலும் கண்ணியப்படுத்தப்படுவோம், மறுமையிலும் நாம் கண்ணியப்படுத்தப்படுவோம். எப்போது இந்த சமுதாயம் தீனை விட்டு தூரமாகிறதோ, இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறதோ, கண்ணியத்தை வேறு வழியில் தேட ஆரம்பிக்குமோ அப்போது அல்லாஹ் இழிவுபடுத்துவான். கேவலம் தான் இந்த உம்மத்தை பிடித்துக் கொள்ளும், அதைத்தான் அங்கு சொல்கிறார்கள். நாம் இஸ்லாத்தின் மூலம் தான் இந்த கண்ணியத்தை பெற்றுக் கொண்டோம். அல்லாஹ் சொல்கிறான், துஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா, அவன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், அவன் நாடியவர்களை கேவலப்படுத்துவான், இழிவுபடுத்துவான். அல் குர்ஆனிலே கேட்கிறான், வமன் யுஹினில்லாஹு ஃபமாலஹு மின் முக்ரிம், அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்தி விட்டால் அவனை யாராவது கண்ணியப்படுத்த முடியுமா, அவனுக்கு கண்ணியம் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்தி விட்டால் அவனை யார் கண்ணியப்படுத்துவது, எங்கே அவனுக்கு கண்ணியம்? ஃபிரௌன் என்ன சொன்னான், இந்த மிசருடைய இந்த நதிகள் எல்லாம் எனது ஆட்சிக்கு கீழ் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னான். இந்த மிசருடைய நதிகள் எல்லாம் எனது ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் கீழ் தான் இவைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவன் எந்த நதிகள் தனது அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கும் கீழ் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னானோ அதே நதியில் தான் அவன் மூழ்கடிக்கப்பட்டான். அந்த ஆட்சி அவனுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை, அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தினான், கேவலப்படுத்தினான். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தைகள், நாம் இஸ்லாத்தின் மூலம் கண்ணியத்தை பெற்றோம், நமக்கு கண்ணியம் இஸ்லாம் மூலம் தான் கிடைத்தது. நீங்க இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பாருங்கள், எங்கெல்லாம் இஸ்லாத்தை உரிய முறையில் இந்த சமுதாயம் பின்பற்றியதோ, எந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்ததோ அங்கெல்லாம் நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டன, இஸ்லாமிய உம்மத் கண்ணியத்தோடு வாழ்ந்திருக்கிறது. ஆனால் எப்போது இஸ்லாத்தை விட்டு இந்த சமுதாயம் தூரமாகியதோ, மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டதோ, அங்கெல்லாம் இழிவுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், கேவலப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே நாம் இந்த இழிவிலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, அல்லாஹு தஆலா எதிரிகளைத்தான் உங்களுக்கு எதிராக சாட்டுவான். எப்போது? நீங்கள் உலக வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு, உலகம் தான் என்ற அந்த வாழ்க்கையை பொருந்தி தீனையும் ஜிஹாதையும் நீங்கள் விட்டுவிட்டால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், எதிரிகளை உங்களுக்கு சாட்டுவான், உங்களுக்கு எதிராக சாட்டுவான். நீங்கள் எதுவரை அந்த நிலை உங்களை தொடரும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தீனின் பக்கம் நீங்கள் திரும்பும் வரை தொடரும். அல்லாஹுடைய தீனின் பக்கம் நீங்கள் முழுமையாக திரும்ப வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், இந்த சமூகம் இவ்வளவு உயர்வு பெற்று கண்ணியம் பெற்றிருந்த சமுதாயம் இவ்வளவு பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் நாம் எந்த இடத்தில் தவறுவிட்டிருக்கிறோம், நாம் தவறுவிட்ட இடம் எது, அதை நாம் சரி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுவன் நபி ஹஸ்புகல்லாஹ் வமனித்தபஅக மினல் முஃமினீன், நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். வமனித்தபஅக மினல் முஃமினீன், முஃமின்களில் யாரெல்லாம் உம்மை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். இன்று அல்லாஹ்வுடைய ரசூலை உரிய முறையில் பின்பற்றக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை எவர்கள் உரிய முறையில் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். இன்று பார்க்கிறோம், சுன்னாவுக்கு எதிராக பிதாக்களை அரங்கேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் எத்தனை எத்தனை பிதாக்கள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, பிதாக்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றன, சுன்னாவுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுகின்றன, பார்க்கின்றோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்நாளில் இந்த தீன் முழுமைப்படுத்தப்பட்டது. அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம் உமது மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது இருக்கவில்லை. முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்லாஹ் நிறைவு செய்து விட்டதாக அறிவிக்கிறான். அந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது இருக்கவில்லை, மௌலிதுகள் இருக்கவில்லை, பிதாக்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம்.
எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். அல்லாஹ் எச்சரிக்கிறான், யாரை எச்சரிக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு யாரெல்லாம் மாறு செய்வார்களோ அவர்களுக்கு இரண்டு தண்டனைகளை அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஒன்று என்ன? ஃபித்னா, குழப்பம், அடுத்து நோவினை தரும் தண்டனை. இந்த இரண்டை அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய இந்த சமுதாயம் மாறு செய்யுமாக இருந்தால் சோதனைகள் வரும், நோவினை தரும் தண்டனை வரும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. உஹதுடைய போர்க்களத்தை எடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரே ஒரு கட்டளை மீறப்பட்டது. ஜபல் ருமாவில் இருந்து நீங்கள் இறங்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை. யுத்தம் போர் வெற்றி கொள்ளப்பட்டது, முஸ்லிம்களுக்கு சாதகமாக விட்டது என்ற அந்த நினைப்பில் அவர்கள் இறங்கினார்கள். அதன் பிறகு எவ்வளவு பெரும் இழப்புகளை சந்தித்தார்கள், எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒரு கட்டளை மீறப்படும் போது இவ்வளவு சோதனைகள் வருகிறது என்றால் அவருடைய எத்தனை எத்தனை கட்டளைகள் மீறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தை ஒரு நோய் தொற்றிக் கொள்ளும், அந்த நோய் என்ன? அதுதான் அல் வஹன் என்று சொன்னார்கள். வஹன் என்ற நோய் இந்த சமுதாயத்தை தொற்றுக் கொள்ளும். என்ன என்ன அந்த வஹன்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபமல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த சமுதாயம் பல தரப்பால் தாக்கப்படுகின்ற போது இந்த சமுதாயத்துடைய எண்ணிக்கை குறைவாக இருக்காது, பெரும் ஒரு சமுதாயமாக இருக்கும். நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்கள் ஷாமை எடுத்தீங்கன்னு சொன்னா ஷியாக்களுடைய வீதம் என்பது வெறும் ஒரு 16% தான் இருக்கிறது, ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். பஹலு சுன்னாக்குடைய நிலை என்ன? கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நறுமையான சகோதரர்களே. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எண்ணிக்கையில் எல்லாம் குறைவாக இருக்க மாட்டீர்கள், பெரும் எண்ணிக்கையில் இருப்பீர்கள், ஆனால் எந்த பெருமதியும் இருக்காது. பதர்களை போன்று, தண்ணீரில் மிதக்கின்ற பதர்களை போன்று இருப்பீர்கள். என்ன காரணம்? வஹன் என்ற நோய். வஹனுக்கு விளக்கம் கேட்கிறார்கள் நபி தோழர்கள். சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்று சொன்னார்கள். உலக வாழ்வை நேசிப்பதும் மௌத்தை வெறுப்பதும் தான் அந்த நோய். உலக வாழ்வை விரும்புவது, உலக வாழ்வை நேசிப்பது என்பது ஒவ்வொருடன் இருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆனால் அந்த நேசம் என்ன செய்துவிடக் கூடாது? மரணத்தை வெறுக்கக்கூடிய நிலைக்கு அந்த நேசம் போய்விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் புறக்கணிக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த நேசம் வரம்பு மீறி சென்றுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்ற அளவுக்கு அந்த நேசம் சென்றுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு தடையாக அந்த நேசம் அமைந்துவிடக் கூடாது. சுவர்க்கத்தை நோக்கிய பயணத்துக்கு தடையாக அந்த உலகத்தின் மீது உள்ள மோகம் அமைந்துவிடக் கூடாது. இன்று நிலை அதுதான். இன்று எத்தனை பேருடைய தொழுகைக்கு தடையாக இருக்கிறது? இந்த உலக மோகம், உலக வாழ்வின் மீது ஆண் கொண்ட மோகம் தொழுகைக்கு தடையாக இருக்கிறது, மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணுவதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹ் இவற்றை தடுத்தானோ அவற்றை துணிந்து செய்கிறான். உலகத்தின் மீது ஏற்பட்ட மோகம், நறுமையான சகோதரர்களே, நோய் எங்க இருக்கிறது? நோய் எம்மிடம் இருக்கிறது. அதற்குரிய சிகிச்சையை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தந்திருக்கிறது. அந்த சிகிச்சை நாம் உரிய முறையிலே பெறவில்லை என்று சொன்னால் நாம் இந்த இழிவிலிருந்து மீள முடியாது, இந்த உம்மத் மீள முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முன்மாதிரி மிக்க சமுதாயம் எப்படி கண்ணியத்தை உயர்வை இஸ்லாத்தின் மூலம் பெற்றதோ அது போன்று நாம் பெற வேண்டும் என்றால் நாம் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை நாம் கண்ணியப்படுத்தினால் தீனின் மூலம் நாம் கண்ணியம் பெறுவோம், அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவான். தீனை நாங்க பாதங்களுக்கு கீழே போட்டோமா நாம் இழிவுபடுத்தப்படுவோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அதை நோக்கித்தான் உலகத்தினுடைய ஒவ்வொரு செயலும், இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மூமின்களாகிய நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய நர்மை சகோதரர்களே அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு செய்த நியமத்துகள் அருள்களை குர்ஆனில் நினைவு கூறுகின்ற போது அன்சாரிகளுக்கு செய்த ஒரு நியமத்தை அல்லாஹு தஆலா நினைவு கூறுகிறான் அவர்களை எண்ணி பார்க்குமாறு சொல்கிறான் வதுகுரு நியமத்தல்லாஹ் அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் இது குந்தும் அஅதா நீங்கள் பகைவர்களாக இருந்தபோது ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் அந்த பிணைப்பை ஏற்படுத்தியது அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது அவன் தான் ஏற்படுத்தினான் அதன் மூலம் ஃஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் நரக விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் அதை எண்ணி பாருங்கள் ஃஅன்கதகும் மின்ஹா அதிலிருந்து அவன் தான் உங்களை பாதுகாத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அந்த அருள்களை மறுபடியும் அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அவர்கள் தங்களுக்குள் போரை அறிவிப்பு செய்கின்ற போது அல்லாஹு தஆலா எப்படி வசனத்தை இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத் அருள் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் இஸ்லாத்துக்கு முன்னர் அவர்கள் போர் செய்தே கலைத்து போனார்கள் அந்த அளவு கலைத்து போன ஒரு சமூகம் இஸ்லாத்தின் மூலம் அல்லாஹு தஆலா அந்த உள்ளங்களை என்ன செய்தான் இணைத்தான் அப்ப எனவே இந்த இஸ்லாமிய உம்மத் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உம்மத் ஒன்றுபட வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் வலா தனாஸஉ நீங்கள் முரண்பட்டு விடாதீர்கள் நீங்கள் பிளவுபட்டு விடாதீர்கள் பிணக்கு கொண்டு விடாதீர்கள் அதன் மூலம் உங்களுடைய பலம் சென்றுவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் உங்களுடைய பலம் சென்றுவிடும் பலம் குன்றிவிடும் பொறுமையாக இருங்கள் வஸ்பிரு பொறுமையாக இருங்கள் அந்த பொறுமை என்பது இந்த இடத்தில் எதை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அந்த நட்பை அந்த சகோதரத்துவத்தை பேணுவதில் பொறுமை அவசியம் பொறுமையோடு அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று என்ன சிறிய ஒரு மனக்கசப்பு வந்துவிட்டாலும் உடனே பிரிந்து விடுகிறார்கள் காலாகாலம் செய்த அந்த நன்மைகளை எல்லாம் மறந்து விடுகிறார்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருந்திருப்பார்கள் காலாகாலம் செய்த அந்த நன்மைகளை எல்லாம் மறந்து ஒரு அற்பமான ஒரு விஷயம் அவருடைய அந்த கோலுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாரு அவர் கால் வந்த போது ஆன்சர் பண்ணிருக்க மாட்டார் இந்த ஒரு காரணம் இது இப்படியெல்லாம் சமூகம் பிரிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தஆலா சொல்கிறான் நீங்கள் பிரிவதன் மூலமாக உங்களுடைய சக்தி பலம் போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த சமூகம் ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக இருக்கும் போது நிச்சயமாக இந்த சமூகம் வெற்றியை நோக்கி நகரும் நகர்ந்தது வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் எனவே நறுமையான சகோதரர்களே அல்லாஹு தஆலா சொல்கிறான் நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக மாறிவிடுங்கள் அந்த சகோதரத்துவத்தை உறுதியாக பேணுங்கள் ஃபிரானுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் சொல்கின்ற போது குர்ஆனிலே சொல்கிறான் ஃபிரான் என்ன செய்தான் பனு இஸ்ரவியர்களுக்கு மத்தியில் எத்தனை பிரிவுகளாக அவர்களை பிரிக்க முடியுமோ அந்த சூழ்ச்சி அவன் செய்தான் அப்படி பிரித்துத்தான் அவர்களை பலவீனப்படுத்தினான் என்று குர்ஆன் சொல்கிறது ஃபிரான் அவன் கொல்லப்பட்டு விட்டாலும் ஃபிரானுடைய சிந்தனைகள் அவைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்ப இந்த சமுதாயத்தை எத்தனை கூறுகளாக போட்டு இவர்கள் இந்த சமூகத்தை பலவீனப்படுத்தி இவர்களுடைய உயிர்களை குடிக்க முடியுமோ அதற்குரிய சூழ்ச்சிகளை எதிரிகள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் அல் குர்ஆன் சுன்னா இதனுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுகின்ற நாம் ஒரே உம்மத்தாக அந்த சகோதரத்துவத்தோடு செயல்படுகின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும் நீங்கள் ஹலப் சிரியாவுடைய அந்த பிரச்சனை எடுத்தாலும் அங்கு அதாவது நமது அமைப்புகள் அவர்கள் பல துண்டுகளாக பிளவுபட்டதும் பின்னடைவுக்கு மிகப்பெரும் ஒரு காரணமாக அமைந்தது என்பதை பார்க்கிறோம் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும் இதுவும் வெற்றிக்குரிய ஒரு மிக முக்கியமான பண்பாக
القرآن كوري كوندر كرادي بينما نرميان سهولر هلي إبدي ياه سموهم إند بيند يوغل إند ميند وتشي أي نوكي نهر ولكي إند إند فنب هلي القرآن سنة سلخرادو هذا إنا مرد ياه بتشي بديتو كولا بندوم هذا ما أتر ملة الله سلخران الذين إمكناهم في الأرض نام أورغلكي بوميلي ஒரு ஸ்திர தன்மையை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு அதிகாரத்தை ஆட்சியை நாம் வழங்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் அகாமுஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டுவார்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் நம்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அல்லாஹ் தஆலா இங்கு நான்கு விடயங்களை சொல்கிறான் இப்ப நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா அமைதியாக இருக்கிறோமா நிம்மதியான சூழலில் வாழுகிறோமா இவற்றை நாம் செய்ய வேண்டும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் ஜகாத்தை உரிய முறையில் கொடுக்க வேண்டும் நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இந்த விஷயங்கள் நாம் நிம்மதியாக வாழும்போது இவைகள் செய்யப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய அருள்கள் நம்மிடமிருந்து ஒருபோதும் உயர்த்தப்பட மாட்டாது நாம் நன்றி கெட்டவர்களாக மாறும் வரை நன்றி கெட்டவர்களாக மாறினால்தான் அந்த அருள்கள் பிடுங்கப்படும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய அருள்கள் இன்னும் இன்னும் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாஹ் கேட்கிறான் மா யஸ்அலுல்லாஹு பி அஸாபிக்கும் இன் ஷகர்த்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹ் ஷாகிரன் அலீமா அல்லாஹ் உங்களை ஏன் தண்டிக்க வேண்டும் நீங்கள் அவனுக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் நீங்கள் மூமின்களாக இருந்தால் ஏன் அவன் உங்களை தண்டிக்க வேண்டும் அல்லாஹ் கேட்கிறான் இன் ஷகர்த்தும் ல அஸீதன்னக்கும் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்தால் உறுதியாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று சொல்கிறான் எனவே நறுமையான சகோதரர்களே நாம் பாதுகாப்பான சூழலில் வாழ்கிறோமா அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் وَمَا بِكُمْ مِنْ نِعْمَةٍ فَمِنَ اللَّهِ அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு அருளாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்ததுதான் எனவே நறுமையான சகோதரர்களே அப்ப நாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் அதே போன்று நாம் இந்த பின்னடைவுகளிலிருந்து மீள்வதற்கு குர்ஆனும் சுன்னாவும் என்ன வழிகாட்டுதல்களை தருகிறதோ அவற்றை உரிய முறையில் பேணக்கூடிய மக்களாக மாறுவோமாக அதே போன்று அந்த ஹலபில நெருக்கடிக்க உள்ளாயிருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த ஷாமுடைய அந்த பூமியிலே நெருக்கடிக்குள்ளாயிருக்கக்கூடிய மக்களுக்காக அதிகம் அதிகம் பிரார்த்திப்போமாக இன்னும் ஏனைய மக்கள் ஏனைய பகுதிகளில் ஏனைய நாடுகளில் நெருக்கடிக்குள்ளாயிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அதிகம் அதிகம் துவா செய்வோமாக பிரார்த்திப்போமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாஹர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الله